மார்க்கு 5 அதிகாரம் 30 வசனம். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவை ஒரு அம்மா தொட்டார்கள். தொட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யார் என்கிறார். யார் யார் என்று அங்கே கேட்கிறார்கள். அந்த அம்மா அப்படியே அமைதியாக இருக்கின்றார்கள். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் என்று நாம் அடுத்து வாசிக்கிறோம். பலர் நெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அப்படியே போய்விடுவார் என்று அந்த அம்மா நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு என்னை ஒருவர் தொட்டது உண்டு, அது யார் என்று கேட்டார். அப்பொழுது அவள் தான் மறைந்திருக்கவில்லை என்பதை கண்டு முன்பாக வருகிறாள். அவருக்கு முன்பாக மறைவு ஒன்றும் இல்லை என்பதை அவள் அறிந்து கொண்டாள். பிரியமானவர்களே, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். தன்னுடைய தவறை அறிக்கை செய்வதற்கு தைரியமாக வந்திருந்தாள் பிரியமானவர்களே. அவர் சொன்னார் மகளே என்று அந்த பெண்ணை பார்த்து கூப்பிடுகிறார். காரணம், ஏன் அவள் பயந்தாள்? யூதர்களின் சட்டத்தின்படி ஒரு தீட்டான பெண் மனிதனை தொடக்கூடாது, தொட்டால் அது பாவம். அதனால் அவள் பயந்தாள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவள் உண்மையை ஒத்துக்கொண்டாள். நான் நினைக்கிறேன், தவறை ஒத்துக்காமல் போயிருந்தால் மனசு அடித்து கொண்டே இருந்திருக்கும், துக்கம் வந்திருக்கும். தேவனுடைய குமாரனையே தொட்டு தவறு பண்ணிட்டோமோ என்று பயந்திருப்பாள். இந்த எண்ணமே அவளுக்கு பல வியாதிகளை கொண்டு வந்திருக்கும். பொய் சொல்லி ஏமாற்றி வாழ்பவன் ரொம்ப காலம் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஆனால் அந்த பெண் முன்பாக வந்து ஒப்புக்கொண்டாள், நான் தான் தொட்டேன், அதற்கு காரணம் இது என்று சொன்னாள். மகளே, சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பிரியமானவர்களே, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய தைரியமாயிருங்கள், உண்மையுள்ளவர்களாயிருங்கள். வலுவில்லாத அஸ்திபாரமேல் வலுவான கட்டிடம் கட்ட முடியாது. பொய்களின் மீது நல்ல வாழ்க்கையே கட்டவே முடியாது பிரியமானவர்களே. ஆனால் பொய்களை சொல்லி ஊழியர்காரரிடம் நல்ல பெயரை எடுக்க முடியாது. வலுவான அஸ்திபாரத்தின் மேல் வலுவான கட்டிடம் கட்டுவீர்களானால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருப்பீர்கள். வலுவில்லாத அஸ்திபாரம் மேல் வலுவான கட்டிடம் கட்ட முடியாது என்பதை இந்த நாளிலே நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். பொய்களின் மீது நல்ல வாழ்க்கையே கட்ட முடியாது பிரியமானவர்களே. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எப்படி அந்த ஸ்திரீயானவள் ராஜா உம்மிடத்தில் வந்து தன் பாவங்களை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து அவரிடத்தில் நான் தான் உம்மை தொட்டேன் என்று நான் ஒத்துக்கொண்டால் ஒருவேளை என்னை ஏதாவது குற்றம் சொல்லிவிடுவாரோ, என்னை பார்த்து தீட்டு என்று சொல்லிவிடுவாரோ, இப்படி பல குழப்பங்களும் பயத்தோடு கூட இருந்த அவளை ராஜா நீங்கள் சொன்னீங்க மகளே என்று அழைத்தீங்கப்பா. இந்த நாளிலும் நீர் அப்படித்தான் அழைக்கிறீங்க சுவாமி. ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாகவோ சுகவீனமாகவோ எனக்காக ஜெபிக்க யாராவது இருக்க மாட்டாங்களா, எனக்காக யாராவது தேவனிடத்தில் கேட்க மாட்டாங்களா, கெஞ்ச மாட்டாங்களான்னு சொல்லி ஒருவேளை வியாதியோடு கூட இந்த நாளிலே ராஜா உம்மை நோக்கி கூப்பிட தயங்கி தயங்கி நிற்பார்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை பார்த்து தான் பேசுகிறீங்க. மகளே, மகனே, நீ பயப்படாதே, உன் துக்கம் நீங்கி நீ சுகமாயிரு. இசப்பா, நீங்கள் எதை தான் ராஜா விரும்புகிறீங்க? உன்னுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை நீங்கள் விரும்புகிறீங்க. உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய சுஷ்டிகள், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அவளுடைய ஆரோக்கியத்தை நீர் அதிகமாக விரும்புகிறீர். ஆகவே தான் கல்வாரி சிலுவையிலே உம்முடைய காயங்களை எங்களுக்காக நீர் ஆரோக்கியமாக மாற்றி தந்தீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், இந்த காலை வேளையிலே ராஜா உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று, ஐயோ, நான் பெரிய பாவம் செய்திருந்தேனே, ஆகவே இயேசு ஒருவேளை என்னை தண்டித்து விட்டாரோ, தேவன் அதனால் என்னை தண்டித்திருப்பாரோ, என் மேல் கோபமாக இருப்பாரோ, அவர் என்னிடத்தில் நெருங்கி வரமாட்டாரோ என்கிற பயத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பாவங்கள் எவ்வளவு சிவேர் என்று இருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல மாற்றுவேன் என்று சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உன் பாவங்களை நீ என்னிடத்தில் அறிக்கை செய்கிற பொழுது நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறவர். தன் பாவத்தை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் வாழ்வடைவான் என்கிற வார்த்தையின்படி ராஜா உம்மை நெருங்கி வந்து உண்மையை ஒற்றுக்கொண்டு
தன் இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்பதாக இயேசப்பா அந்த நேரத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்குள்ளே காணப்படக்கூடிய வியாதிகளை, வறுமைகளை, கஷ்ட நஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, பொருளாதார பிரச்சனைகளை எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் தானே நீர் மாற்றும்படியாக இயேசுவே உம்மிடத்திலே நான் கெஞ்சி மண்டாடுகிறேன். சுவாமி, கேட்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபையும் உங்களுடைய சமாதானமும் அந்த பிள்ளைகளுக்குள்ளே நீடித்திருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்திய வேத வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும், உங்கள் உறவினர்களுக்கும், இதை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு நாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென். God bless you.